வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் பாசிட்டிவ் எனர்ஜி பற்றியும் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது பாசிட்டிவ் எனர்ஜியை பற்றி தான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு அற்புதமான விஷயம். அதில் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்து வந்தார். அந்த முனிவர் தன்னுடைய சிஷியர்களுடன் தான் இருப்பார். அதில் ஒரே ஒரு சிஷியர் மட்டும் எப்பவும் சோகமாகவே இருப்பார். எதனால் அவர் சோகமாக இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முனிவர் ஆசைப்பட்டார். அதனால் தன்னுடைய சிஷியரை கூப்பிட்டார். சிஷியரை கூப்பிட்டு, உனக்கு என்ன கவலை, ஏன் கவலையாக இருக்கிறாய், எப்பொழுதும் ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சீடர் சொல்கிறார். அந்த சீடர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையை நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்கு, என்னோட வாழ்க்கையை நினைச்சா பயமாக இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வர சொல்லி சொல்கிறார். சரி, குரு சொல்லிட்டா தவற முடியாது இல்லையா, அதனால அந்த சிஷியரும் போகிறார். அந்த பட்டாம்பூச்சியை விரட்டி விரட்டி போகிறார், அதால் அவரால் பிடிக்க முடியல. ரொம்பவும் வந்து ஓடியே போயிடுச்சு. இவரும் வந்து அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக போகிறார். வேகமாக போய்கிட்டே இருக்காரு. ஆனால் பறந்து போன ஒரு பட்டாம்பூச்சியை கூட அவரால் பிடிக்கவே முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் அமைதியாக இருக்கார். அப்போது தன்னோட குரு வந்து ஒரு வேலை வச்சுருக்காரு, அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு மனதளவில் ரொம்பவும் வருத்தப்படுறார். உடனே தன்னுடைய குரு கிட்டே போகிறார். குரு கிட்ட போயிட்டு, சாமி, என்னால் வந்து அந்த பட்டாம்பூச்சியை ஒன்று கூட பிடிக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்ன இந்த வேலையை என்னால் செய்ய முடியல, அந்த பட்டாம்பூச்சியை நான் பிடிக்கிறதுக்கு மிகவும் முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த பட்டாம்பூச்சியை என்னால் பிடிக்க முடியல, நான் ரொம்ப வேகமாகவும் ஓடினேன், அமைதியாகவும் நின்று பார்த்தேன், ரொம்ப கஷ்டமும் பட்டேன், குதிச்சும் பார்த்தேன், என்னால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறார். உடனே குரு பார்த்து சிரிக்கிறார். நீ அமைதியாக இரு, அமைதியாக ஒரு இடத்துல இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீ என்னுடன் வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக நின்று இயற்கையை ரசிக்கிறாங்க. குருவும் சிஷ்யரும் சேர்ந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அழகான பூக்களும் மரங்களும் செடி கொடிகளும் இருக்குது. அப்போது அந்த குரு சொல்கிறார், இது எல்லாமே நீ பார்த்த அப்படின்னா ஒரு இயற்கையின் அற்புதமான விஷயம், இது எல்லாத்தையுமே நீ ரசிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். நீ எதையுமே வந்து கவலையோட பார்க்காத, நீ எப்பயோ எல்லாத்தையும் சந்தோஷமாக பாரு, உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து நல்ல விஷயமாகவே நடக்கும், நிறைய சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சிஷியரும் குருவும் அந்த இடத்துலே அமைதியாக நின்று இயற்கையை ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சிஷியருக்கு கையில் நாலு பட்டாம்பூச்சிகள் அந்த திசையில் பறந்துட்டுருக்கு. அதில் ஒரே ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் அவருடைய கையில் வந்து உட்காருது. அந்த சிஷியருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம விரட்டி விரட்டி போய் பிடிச்சோம், ஆனால் இந்த பட்டாம்பூச்சியை நம்மளால் பிடிக்கவே முடியல. ஆனால் நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது இந்த பட்டாம்பூச்சி எப்படி வந்து உக்காஞ்சது அப்படின்றது அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் இருந்துச்சு. இப்போது குருவோட முகத்தை பார்க்குறார். குருவோட முகத்தை பார்த்த உடனே குரு வந்து புரிஞ்சுக்கிறார், இவர் என்ன வந்து கேட்க வராரு அப்படின்றத குரு புரிஞ்சுக்கிட்டு குரு சொல்கிறார், நீ கவலைப்படாத, வாழ்க்கைன்றது அவ்வளவுதான், நீ அமைதியாக ஒரு இடத்துல நிற்கும் பொழுது உன்னோட வாழ்க்கை தன்னால் தேடி வரும், சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். நீ வாழ்க்கையை விரட்டி விரட்டி போகும்போது தான் அது உனக்கு ரொம்ப சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த குரு அட்வைஸ் பண்ணுறார். நீ எப்படி இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தையோ, அதை பிடிக்கணும் அப்படின்ற டென்ஷன்லேயும் விரக்தியும் இருந்தையோ, கஷ்டத்துலேயும் இருந்த, ஆனால் அது உனக்கு கிடைக்கல, ஆனால் நீ அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும் பொழுது அந்த பட்டாம்பூச்சி உன்னோட கையிலே வந்து உட்காந்துச்சு, இதுதான் வாழ்க்கை அப்படின்றத சொன்னார். இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படி என்னன்னா, அமைதியாக இருந்தாலே போதும் சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். அமைதி அப்படின்றது கண்டிப்பாக தேவையான விஷயம். நீங்கள் ஓட ஓட தான் உங்களுடைய லைஃப் டென்ஷனாகவும்
விறுவிறுப்பாகவும் ஓடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அமைதியாக எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து எப்பயும் வந்து சந்தோஷத்தோட முடிவெடுங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் நீங்கள் சந்தோஷமாக யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடியும். எதையுமே நீங்கள் டென்ஷன்லேயும் கோபத்துலேயும் முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நல்லதாகவே அமையாது. எப்பயும் நல்ல விஷயங்களை யோசிங்க, நல்லதை பற்றியே பேசுங்க, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஆக முடியும். அதனால் எல்லாருமே வந்து நல்ல விஷயங்களாக யோசிங்க, நல்ல செயல்களை செய்யுங்கள், முடிந்தவரை சந்தோஷமாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.